எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் டெல்லியில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு கோலாகலமாக தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று G20 அமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினராக இணைந்துள்ளது. தொடங்கியது. பிரதமர் மோடியின் முன் வைக்கப்பட்டிருந்த பலகையில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என எழுதப்பட்டிருந்தது. மாநாட்டின் முதல் அமர்வில் தொடக்க உரையாற்றிய பிரதமர் மோடி மொராக்கோவில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை G20 கூட்டமைப்பில் நிரந்தர உறுப்பினராக இணைக்கும் அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டார். आप सब की सहमति से आगे की कार्यवाही शुरू करने से पहले அதன் அடையாளமாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவரும் குமாரஸ் நாட்டின் அதிபருமான அசாலி அசோமனியை கட்டி அணைத்து கை குலுக்கினார். பின்னர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அசாலி அசோமனியை அழைத்துச் சென்று அவரது இருக்கையில் அமர வைத்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை இந்தியாவின் கொள்கை என குறிப்பிட்டார். பழைய சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை காண வேண்டிய கட்டாயத்தில் உலகம் இருப்பதாக கூறிய பிரதமர் இதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பூரி துனியா கோ நயி திஷா திகானே வாலா ஆர் நயி திஷா தேனே வாலா எக் மகத்வபூர்ண சமய ஹை. யே வோ சமய ஹை ஜப் பர்சோ புராணி சுனௌத்தியா ஹம்சே நயே சமாதான் மாங் ரஹி ஹை ஆர் இஸ்லியே ஹமே ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச் கே சாத் அப்னே ஹர் தாயித்வ கோ நிபாதே ஹுயே ஹி ஆகே படனா ஹை. போரினால் உலகளவில் இழந்துள்ள நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பயங்கரவாதம், இணைய பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி உள்ளிட்டவற்றிற்கு உறுதியான தீர்வை காண வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். G20 கூட்டமைப்பின் உறுப்பு நாடாக 55 நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இனி இந்த கூட்டமைப்பு G21 என்று அழைக்கப்படும். G20 மாநாட்டில் டெல்லி பிரகடனம் ஒருமித்த கருத்துடன் நிறைவேற்றப்பட்டது. டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய G20 மாநாட்டில் 37 பக்கம் கொண்ட டெல்லி பிரகடனம் முன்வைக்கப்பட்டது. இதனை கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருமித்த கருத்துடன் ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். ஹமாரி டீம்ஸ் கே ஹார்ட் வர்க் சே ஆர் ஆப் சபி கே சஹயோக் சே நயி டெல்லி G20 லீடர் சமிட் டிக்ளரேஷன் பர் சஹமதி பனி ஹை. मेरा प्रस्ताव है कि इस लीडर्स डिक्लेरेशन को भी एडप्ट किया जाए. 37 பக்கங்களை கொண்ட பிரகடனத்தில் ஒரே பூமி, ஒரே குடும்பம் மற்றும் எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வது என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவது என்றும், நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்காக அனைத்து வகையிலும் நிதி ஆதாரங்களை திரட்டுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போர்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையான முரண்பாடுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஆழ்ந்த கவலை தெரிவித்துக் கொண்டார். தன்னுடைய படைகளை பயன்படுத்தி மற்ற நாட்டின் பகுதிகளை பிடிக்க கூடாது என்பதை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாடுகளுக்கு இடையான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது என்றும், ஒரு பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் அமைதியான, நட்பு ரீதியான மற்றும் சிறந்த அண்டை நாடுகள் என்ற அடிப்படையில் செயல்படுவது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போருக்கான காலம் இல்லை என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் மேல் அணு ஆயுத பிரயோகத்தை G20 கூட்டமைப்பு அனுமதிக்காது என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சர்வதேச வளர்ச்சிக்காக தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பது என்றும், சர்வதேச உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான வளர்ச்சியை முன்னெடுக்க அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் அமிதாப் காந்த் தெரிவித்தார். First of all, for the first time, G20 has talked about tripling of renewable energy capacity by 2030 globally. Secondly, this is the first document which talks about which has very huge focus on fossil subsidies. And thirdly, this is the first time that there is a huge focus on billions
to trillions of dollars in climate finance. அனைவருக்கும் உயர்தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வது, கிரிப்டோ கரன்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள G21 நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது, செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச வரி விதிப்பு, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உருவாக்குவது, உலகளாவிய கடன் பாதிப்புகளை நிர்வகிப்பது, சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்வது, பேரிடர் அபாயங்களை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்குவது, பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவது, சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்து நிலையான முறையில் பயன்படுத்துவது, பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவது உள்ளிட்டவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடியின் முன் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற பெயரில் பலகை வைக்கப்பட்டது விவாதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இதுகுறித்து அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது இந்தியாவை இன்னும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டுகிறது பாரத் என்கின்ற வார்த்தை. அதனால் இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அரசியலுக்காக பேசுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய பார்த்து பயப்படுவான் போல இருக்கு. நான் வேடிக்கையா ஒரு நண்பர் சொன்னார், ஒருவேளை நீங்க இந்தியா கூட்டணி என்பதற்கு பதிலாக பாரத் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா BHARATக்கு ஒரு அதை விரித்து பாரத் கூட்டணி என்று பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா பாரத்துக்கும் எதிர்ப்பா போவாங்களா? இதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட விதத்திலே இதை எப்படி வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறது என்பதை மக்கள் கவனிப்பதற்கு பதிலாக அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இப்படியான தந்திரங்கள் செய்யப்படுகிறதா என்ற கேள்விதான் எழுகிறது. G20 மாநாட்டில் டெல்லி பிரகடனம் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியே நாட்டின்